ஹலோ வெல்கம் டு காமிக்ஸ் லிக்ஸ் ஏன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு மேன்களோட இஷ்யூவில் வந்து யாராவது சப்ஸ்கரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம் ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டர் வந்து பழைய பாஸ்ட்டுக்கு வந்து போயிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் மொத்தமாகவே அழிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பக்கம் நம்ம விவியன் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே டைம்ஸ் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்லர் பாஸ்ட்டே செத்துனோம்னு அர்த்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து நம்ம விவியனோட சோல்ஜர் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி டூம் போர்ட்ஸ் நிறையா வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள அவன் வந்து இறந்து போயிடுறான் அதாவது டூம் போட்ஸ் வந்து அவனை வந்து சுட்டு கொண்டு வருது நம்ம விவியன் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்வாங்கக்கூடாது நம்ம யாருமே பின்வாங்க கூடாது எடுத்து போராடுங்க போராடிக்கிட்டே இருங்க இங்கே ஸ்டார்லர் வந்தாலும் சரி வரலாலும் சரி நம்மளோட உயிர் போராட்டத்தில் தான் முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம விவேன் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு ஒரு ஷிப் அப்போ வந்து அப்ரோச் ஆகுது இந்த இடத்துல ஸ்டார்ல இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த ஷிப்பில் வந்து நம்ம மேடமை மாஸ்க்கு தான் வந்திருக்காங்க மேடம் மாஸ்க்கு வந்து ஸ்டார்லர் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விவேன் வந்து அவங்க கண்டு வந்து படுறாங்க பார்த்ததுமே வந்து இந்த இடத்துல எனக்கு வேறு ஒன்று தெரியுது அதை முடிச்சு தள்ளிலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனோட ஸ்னைப்பர் எடுத்து இந்த மாதிரி விவேன் வந்து குறி வைக்கிறாங்க விவேன் மேலே விவேன் உடம்புல வந்து எல்லாமே வந்து பாஞ்சு தான் போகும் அதாவது அவங்க உள்ளே போந்து பின்னாடி வந்துடும் பட் ஆனால் இந்த கன் வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்காகவே செய்யப்படுது ஸோ அதனால் வந்து இது வந்து விவேன் அட்டாக் பண்ணிடுது நம்ம விவேன் வந்து கீழே வந்து இறந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து மேடமே மாஸ்க்கு வந்து பார்க்குறாங்க நம்ம டூமு ஏற்று சண்டை போட்டவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறான் இந்த இடத்துல ஸ்டார்ல எங்கே இருக்காருன்னு தெரியல பட் ஆனால் ஸ்டார்லர் இந்த இடத்துல உயிரோடு இருந்தாலும் அவன் வந்து செத்து தான் போயிருப்பான் ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே வந்து நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்ல மேடம் மாஸ்க்கு வந்து சொல்கிறாங்க எல்லாரையுமே கொண்டுட்டோம்மா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டார்லர் வந்து இந்த மாதிரி பேக் ஸ்டெப் பிள்ளிங்கில் வந்துருக்காரு இருந்துட்டு நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல எல்லாமே மாறிடுச்சு ஆமாம் இங்கேருந்து மாதிரி டைம் ஸ்ட்ரீம் திரும்ப பாஸ்டிக் என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி ஹெர் பேன்ஸ் சொல்லுது இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் என்னால் பண்ண முடியாது எனக்கு வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல ரொம்ப நல்லது இப்போ நான் கண்டிப்பாக ரீரிசார்ஜ் கிட்டே ஆகணும் அவங்களும் இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு டைம் ஸ்ட்ரீமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் மொத்தமாக அப்படின்னு சொல்ல அப்போ வந்து ஹெர் பின்னு சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாடை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெர்பி சொல்லுது அதாவது இந்த டைம் ஸ்ட்ரீம் அதாவது இந்த பாட வந்து டைம் ட்ராவல் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியது ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஹெருபிக்கிட்டே நம்ம ஸ்டார்டர் வந்து சொல்லிகிட்டு அது டைம் பாட்டில் ஏறி உட்கார்ரு சரி இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டர் வந்து கேட்க இது ஆட்டோமேட்டிக் பைலட் மோட் தான் அது தானாகவே ஆப் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும் அப்போ நீங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டர் வந்து கேட்க இல்லை சார் நீங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்லேருந்து திரும்ப ஃபியூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸ்டர் பில்டிங் இடிச்சு போன பேக்ஸ்டர் பில்டிங் திரும்பி நீங்கள் வருவீங்க உங்களுக்கு நான் அப்போ கமெண்ட் கொடுக்கணும் உங்களை நான் காப்பாற்றணும் அதனால நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உள்ளே உட்காந்து அங்கே வந்து ஹேலோகிராமா ஒருத்தர் வந்து கிரியேட் ஆகிறார் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே போகணும் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் பீட்ரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்ல ஓகே பீட்ருக்குயில் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெக நட்டும் வந்து பில்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க பில்டிங் மொத்தமே ஆட ஆரம்பிக்குது அதை பார்த்துட்டு ரீரிஸ்ட்ரேஷனமும் பண்ணிட்டா நம்மளால் போகிற போல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து இந்த டைம் பாட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது பாட் வந்து ஒவ்வொரு ட்ரா ஒரு காலகட்டத்துக்கு வந்து ட்ராவல் ஆகுது ஆமாம் இதெல்லாம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலில் வந்து கேட்க ஏன்னா இதில் டைம் ஸ்டோனோட ஃப்ராக்மெண்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு டைம் ஸ்டோன் வச்சிருக்கியா அப்படின்னா இது என் கையில் எடுத்துக்கிட்டு நான் என் பாஸ்ட்ல இருக்க என்னோட இறந்து போன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க இல்லை சார் இது வந்து டைம் ஸ்டோனோட ஒரு ஃபிராக்மெண்ட் தான் அதாவது இது வந்து டைம் ஸ்டோனோட ஒரு பாதி பாதி கூட சொல்ல முடியாது அதோட கம்மி தான் சொல்ல முடியும் நீங்கள் இது எடுத்திங்கன்னா ஆறு செகண்ட் தான் உங்களால் முன்னாடியும் பின்னாடியும் போக முடியும் இந்த ஷிப்பில் இந்த பாடவில் இருக்கும்போது தான் வந்து உங்களால் நீங்கள் நினச்ச டைமுக்கு வந்து போக முடியும் அதுவும் முழுசாக வந்து இது வந்து வேலை செய்யலை கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து போக முடியும் கொஞ்சம் காலத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஸ்டார்டாருக்கு வந்து திரும்ப வந்து பழைய ஏலோசினேஷன்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ட்ராக்ஸன் சொல்கிறாரு ஸ்டார்லார் நீங்கள் மர குடும்பத்தை பற்றிலாம் இப்போ மறந்துடு நீ வந்து இப்போ உலகத்தை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து கற்றுறாரு போதும் நிறுத்துங்க நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க முதல்ல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்து அந்த ஹேல வந்து சொல்லுது சார் இந்த இடத்துல ஹேல் ஸ்டேஷன் வரதுலாம் ரொம்ப சாகந்தான் நம்ம ஷிப்பை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வேகமாக போகிறாரு உங்கள் ரெண்டு பேரும் நான் காப்பாற்ற போகிறேன் இந்த உபல் என்ன என்ன ஆச்சுங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்தா ரீட் சார்ஜும் ஷியூட்ராமும் வந்து கெட்டி பிடிச்சி அவங்க அப்படியே எலும்பு கூட மாதிரி வந்து இறந்துருக்காங்க நம்ம ஸ்டார்டர் இருந்துட்டு என்னால் இவங்களையும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு நம்ம ராக்கெட் இருந்துட்டு குயில் எந்திரி இதுக்கெல்லாம் சோகப்படக்கூடாது சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட்னு சொல்ல போதும் நிறுத்துங்க என்னோட ஹேலுசினேஷன்ஸ் நீங்கள்லாம் நீங்கள்லாம் நீங்கள் என் மனசில் இருந்து விட்டு வெள்ளு போங்க உங்கள் கூட நான் சண்டை போட்டதுக்கு அன்றைக்கி வரக்கூடாது வந்திருக்கணும் தான் உங்களை நான் சாக விட்டுருக்கக்கூடாது தான் அது என் தப்பு தான் ஆனாலும் நீங்கள் இறந்ததுக்கப்புறமா திரும்ப என் மனசுக்குள்ளே பேசுறது எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குவியில் வந்து சொல்கிறது அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இவர் பேசினதை வச்சு அந்த வந்து வாய்ஸ் ரெக் வாய்ஸ் ரெகனேஷன் வந்து ஆக்டுவேட் ஆகுது குயில் நீ எங்களை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நீ பார்த்துருக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் உயிரோட்டிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ சொன்னப்பவே நாங்கள் நம்பியிருக்கணும் பட் ஆனால் நாங்கள் நம்பாமல் விட்டுட்டோம் அதனால நானும் சும் சேர்ந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு மிகப்பெரிய உதவி அவங்களுக்கு செய்ய போகிறோம் இந்த உலகத்துல பெரிய ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக லேஃப் வந்து அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஸ்டார்டில் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்ஸ் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து திரும்பி விடுறாரு சீக்கிரமாக எடு எங்கே போகணும் சார் இந்த டைம் ஸ்டேம் ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த டைமுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த மாதிரி கிளேரியேட்டர் வந்து டைம் ஸ்டேம் உள்ளே போட்டு வரல ஸோ அந்த டைமில் வந்து விட்டுறாங்க நம்ம ஸ்டாரில் இருந்து பார்த்துட்டு மறுபடியும் மசில் இருந்தா இவனை நம்பி இந்த இடத்துக்கு விட சொன்னால் இவன் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து விட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளேரியேட்டர் வந்து பார்க்குறாரு நான் இன்றைக்கு சும்மா வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்பை போட்டு உடச்சிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாரில் இருந்துட்டு போச்சு எல்லாம் வீணாக போச்சு இப்போ இந்த டைம் ஸ்டோனுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதில் இருந்து டைம் ஸ்டோன் வந்து எடுத்துடுறாரு ஆறு செகண்ட் முன்னாடி பின்னாடி போனாலுமே நம்ம கிளியர் வந்து கொஞ்சம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நீ ஃபேமிலியை கொண்டுகிட்ட காடிசாப் கேலக்ஸி நீ தான் கொண்டு இது எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லி டைம் ஸோனை வச்சு ஒவ்வொரு ஆறு செகண்டுக்கும் மாறி 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 வந்து நம்ம கிளியரேட்டர் போட்டு அடிச்சிட்டு இருக்க கிளியரேட்டர் வந்து கோவம் வந்துருது கிளியரேட்டர் வந்து சொல்கிறாரு வாழ்க்கை முழுக்க இப்படி தப்பிச்சுட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி கடைசியாக கழுத்து பிடிக்க நம்ம ஸ்டாரில் இருந்துட்டு அல்டிமேட் நலிஃபையர் வந்து பார்க்குறாரு அதை பார்த்துட்டு உடனே நம்ம கிளியேட்டர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஸ்டாரில் எடுத்து தூக்கி போட்டு அல்டிமேட் நலிஃபையர் கிட்ட வேகமாக போறாரு அதுக்குள்ளே நம்ம ஸ்டாரில் டைம்ஸ் ஒன்று வச்சு மறைஞ்சி ஆறு செகண்ட் முன்னாடி இந்த பக்கமாக வந்துடுறாரு வந்துட்டு இது காரிசாப் கலக்சிக்காக என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்லி அல்டிமேட் நலிஃபையர் ஆன் பண்ணுறாரு நம்ம கிளேரியேட்டர் வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடறாரு அழிஞ்சதுக்கப்புறமா திரும்ப டைம் சொன்னேன் அந்த டைம் பாடை வச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு அதாவது டைம் ஸ்ரீமுக்கு வெளியில் தான் வந்து இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஸோ டைம் ஸ்ரீமுக்கு வெளியில இந்த மாதிரி ஸ்டார்ல வந்து வந்து விழுந்துடுறாரு விழுந்ததுக்கு அப்புறமா ஹே விவியன் இங்கே பாரு நான் விவின் விவின் என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு எல்லாருமே இந்த இறந்து கேட்கறாங்க ஓ நீ தானா வந்துவிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு குழந்தை கேட்க வந்து திரும்பி பார்க்குறாரு பார்த்தா இந்த மாதிரி டூமு மேடமே மாஸ்க்கு வந்து நிற்கிறாங்க மேடமே மாஸ்க்கு வந்து சொல்கிறாங்க நீ இதை வச்சு எங்கள் எங்களோட எம்பரர் டூம் அழிச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி மேடமே மாஸ்க்கு வந்து கேட்க இல்லை இல்லை நான் அது பண்ண வரல உங்களுக்கு இன்னும் புரியல நான் இதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதுக்குன்னா ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லதுக்குள்ளே டூம் அதை வாங்கிறாரு இதை வச்சு உன்னால் எங்கள் டூம் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மடமே மாஸ்க்கு வந்து சொல்ல நம்ம டூம் இருந்துட்டு அதை வந்து மொத்தமாக வந்து உடச்சி போட்டுறாரு யோ என்னையா பண்ணுற அதை நான் ஒன்று அழிக்க எடுத்துட்டு இல்லையா அதை நான் கெலக்டர்ஸ் அழிக்க எடுத்துகிட்டு வந்தேன் கெலக்டஸ் இந்த பூமிக்கு இருக்கான் அவனை தருகிறதுக்கான ஒரே வெப்பன் இது ஒன்று தான் இது நீ அழிச்சிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம எல்லாம் சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்டர்னு சொல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வெளியில் கேரக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய படையவே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த படையை ஏற்று எப்படி இவங்க சண்டைப்பட போகிறாங்கன்னு தெரியல இவங்கக்கிட்ட இப்போதைக்கு ஆயுதமும் இல்லை இருந்த ஒரே ஆயுதம் வந்து அல்டிமேட் லிஃபைர் தான் அதுவும் வந்து அழிஞ்சு போச்சு ஸோ இவங்ககிட்ட எந்த ஆயுதமே இல்லாதப்போ எப்படி சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இது பார்க்கணுன்னா அடிச்சு தான் வந்து இருக்குது ஸோ மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணியிருங்க அண்ட் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ ஸ்டார்லார் தான் ஸோ தேங்க்யூ கேஷ் பாய் உங்களுக்கு நான் அடுத்த விட பார்க்குறேன்